ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம 6ஆம் வகுப்போட 3ஆம் பருவத்திற்கான திருக்குறள் வந்து பார்க்கலாம். அதுவும் 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 திருக்குறளுக்கான விளக்கமான வீடியோவை இதில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் மற்றும் 2ஆம் பருவம் வந்து முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் பொறுத்தவரையும் 3 பாட்களை கொண்டது. திருக்குறள் எப்படி சொல்லுவாங்கன்னா முப்பாள்னு சொல்லுவாங்க, 3 பாட்களை கொண்டது. அது என்னென்ன அப்படின்னா அறம், பொருள், இன்பம். ஓகேங்களா? அறம், பொருள், இன்பம். அதில் அறம் வந்து 38 அதிகாரங்களையும், பொருள் வந்து 70 அதிகாரங்களையும், இன்பம் வந்து 25 அதிகாரங்களையும் கொண்டது. நல்லா பார்த்துக்கோங்க, அறம் 38 அதிகாரங்களையும், பொருள் 70 அதிகாரங்களையும், இன்பம் 25 அதிகாரங்களையும் கொண்டது. திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 9 இயல்களை கொண்டது. திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 9 இயல்களை கொண்டது. அது எந்தெந்த பாலில் எத்தனை எத்தனை இயல், அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறத்து பாலில் மொத்தம் 4 இயல் இருக்குது. அது என்ன சார் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருட்பால். பொருட்பாலில் பொறுத்தவரை 3 இயல் இருக்குது. அது அரசியல், அங்கவியல், ஒலிபியல். பொருட்பாலில் 3 இயல், அரசியல், அங்கவியல், ஒலிபியல். கடைசியில் இன்பத்து பாலில் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இயல் இருக்குது, களவியல், கற்பியல். அப்போ 4, 3, 2. ஓகேங்களா? அறமில் 4 இயல், பொருளில் 3 இயல், இன்பத்தில் 2 இயல். அது என்னென்ன இயல் கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அறத்து பாலில் இருக்குது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் இருக்கக்கூடியது அரசியல், அங்கவியல், ஒலிபியல். இன்பத்து பாலில் இருக்கக்கூடியது களவியல், அப்புறம் கற்பியல். ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். இப்போ இன்றைக்கான முதல் திருக்குறள் பார்க்கலாம். இன்றைக்கான முதல் திருக்குறள் எந்த அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறன் வலியுறுத்தல். ஃபஸ்ட்டு அறன் வலியுறுத்தல் போகிறதுக்கு முன்னாடி அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அறம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா பரிமேலழகர் உரையோடு பார்க்கலாம். எப்படி வந்து திருக்குறள் வந்து உலகுக்கு கிடைத்த பொக்கிசமோ அதுபோல் அந்த திருக்குறளுக்கு உட்கார்ந்து உரை எழுதிய நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதில் மிக சிறந்த உரையாக பார்க்கக்கூடியது பரிமேலழகர் உரை. அவர் அறம்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நமக்கு முன்னேறிருக்காங்களா சான்றோர்கள், அந்த சான்றோர்கள் தங்கள் நூல்களில் கூறியிருக்காங்களா அறநூல்களில், அந்த அறநூல்களில் எதெல்லாம் செய்யணும் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும், அது போல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யாம இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் சார் அறம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அறம் அப்படின்னா பாத்துக்கோங்க, அது ஒட்டுமொத்த நல்ல காரியங்களையும் உள்ளடக்கியது தான் அறம். ஓகேங்களா? அறம் என்பது நம்ம செய்யக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களையும் உள்ளடக்கியது தான் அறம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கான முதல் திருக்குறள் பார்த்துட்டீங்கன்னா முதல் திருக்குறள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறளாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற. அதாவது எதுவுமே கிடையாது, ரொம்ப அற்புதமான ஒரு திருக்குறள். மனதுக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னா மாசுனா குற்றம்னு அர்த்தம். அதாவது மனசில் குற்றம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் இருக்கிறதுலே சிறந்தரன் கூட சொல்லலை. இருக்கக்கூடிய அத்துணை அறங்களிலுமே வந்து மேம்பட்டது எது அப்படின்னா இதுதான். அதான் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவரமே. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உள்ளத்தில் வந்து முற்றிலும் அழுக்கு. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கெட்ட எண்ணம். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, சும்மா அந்த ஸ்டேஜில் ஏறி வந்து ஏதோ பொருள் கொடுக்குற மாதிரி, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி, ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மனதளவில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அத்தனையும் என்ன செய்வாங்க, அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக தீய எண்ணங்களாக இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல உன் மனதளவில் நீ வந்து என்ன செய், குற்றம் இல்லாமல் இரு, நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கு. ஓகேங்களா? உதவி செய்யணும்னு நினை, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத, இப்படியெல்லாம் இரு. மஸ்ட் அதான் சொல்கிறார் திருவள்ளுவர், மனதின்கண் மாசலநாதல், மனத்தில் நீ குற்றம் இல்லாமல் இரு. ஓகேங்களா? அதுதான் இருக்கிறதுலேயே சிறந்தரன். மற்றவங்க எல்லாம் நீ மனசில் எதுவுமே மனசு வந்து தூய்மையாக இல்லை. நீ வெளியில் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே வெறும் ஆடம்பரம் தான், உன்னுடைய பந்தான்னு சொல்லுவாங்களே சும்மா என்ன சொல்கிறேன்னா ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி செய்யக்கூடியதான். அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், மனதின்கண் மாசலநாதல் அனைத்திறன் ஆகுள்ள நிரப்பிற. ஓகேங்களா? இப்போ அடுத்த திருக்குறள், இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, அப்படி என்ன சார் மனதில் என்ன இல்லாமல் இருக்கணும்? இப்போ மனசில் நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, மனம் வந்து தூய்மையாக இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னெல்லாம் இருந்தால் குற்றம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு திருவள்ளுவர் வந்து அடுத்ததை சொல்கிறார் பாருங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அழுக்காறு அவாவகிலி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா என்றதாரு. ஓகேங்களா? அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அதாவது இன்னொருத்தவங்களோட வெற்றியையோ இன்னொருத்தவங்களையோ பார்த்து முதல்ல பொறாமப்படாதீங்க. ஓகேங்களா? இந்த பண்பை முதல்ல எடுத்துருங்க. அடுத்து அவான்னா பேராசை கொள்ளாதீங்க. ஓகேங்களா? முதல்ல ஆசைப்படுறது பேராசையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? புத்தர் கூட என்ன சொல்லியிருக்காரு, ஆமாம்,
ஆசையே துன்பத்திற்கு அடிப்படை காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து சினம். வெகிலினா சினம்னு அர்த்தம். ஓகேங்களா. தேவையில்லாமல் ஒருத்தவங்க மேலே கோவப்படாதீங்க. கடைசியில் இன்னாச்சொல், கடும் சொல் பேசாதீங்க. இந்த நாளுமே உங்கள் மனதளவில் இருந்து நீக்கிட்டிங்கனாவே உங்கள் மனம் என்னது அறமுடையதாக தான் இருக்கும். அதாவது பொறாமை இருக்கக்கூடாது, பேராசி இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது, கடுஞ்சொல் இது நாளுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இது இல்லாமல் வாழ்கிறது தான் அறம். இப்போ என்ன அறம், முதல்ல அறம்னா என்னன்னு மனசில், சிறந்த அறம் வந்து மனசில் தூய்மையாக இருக்கிறது தான் சொன்னார். அப்படின்னா அறம்னா ஃபஸ்ட் என்னன்னு கேட்பீங்க இல்லையா, இதுதான் அறம். என்னது, இந்த நாளுமே இருக்கக்கூடாது. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல் இது நான்கு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா இதுதான் அற வாழ்க்கை. ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது நாள் இல்லாமல், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இது நான்மே இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த திருக்குறளை படித்ததுக்கப்புறம் ஒருபோதும் நீங்கள் இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஓகேங்களா. உங்களோட மனசில் வந்து பொறாமல் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் சினம் கொள்ளக்கூடாது, கடுஞ்சொல் வந்து பேசக்கூடாது. ஓகேங்களா. இன்னையிலேருந்து இந்த முடிவை எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். ஈகை. ஈகைனா ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா, ஈகைனா கொடுத்து உதவுறது. அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உதவி. ஓகேங்களா. சரி சார், இப்போ ஈகைனா என்ன அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம கொடுக்குறதெல்லாம் ஈகை ஆயிருமா. ஒருத்தவங்க நம்மள்கிட்ட உதவி கேட்குறாங்க, நம்ம அந்த உதவி செய்கிறோம், அதெல்லாம் உதவி ஆயிருமான்னு கேட்டால், திருவள்ளுவர் வந்து அதுக்கு வந்து ஒரு தனி இலக்கணம் வகுக்கிறார். என்ன அப்படின்னா, வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றவையெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது வறியவருக்கு அப்படின்னா வறியவர்னா இல்லாதவர், இல்லாதவருக்கு நீ ஒன்று கொடுக்குறியா அதுதான் வந்து உதவி. ஓகேங்களா. மற்றவையெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து, மற்ற உதவி நீ செய்கிற அப்படின்னா நீ ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து தான் அவங்களுக்கு உதவி செய்கிற. ஓகேவா. அப்போ ஒருத்தவங்க இல்லாமல் வந்து உன்ட்ட உதவி கேட்கும் போது அவங்களுக்கு நீ செஞ்சேன்னா அது பேர் தான் உதவி. ஓகேங்களா. மற்றது நீ செய்கிற அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன செய்யுது, பின்னாடி உனக்கு யோசித்து பார்க்குற, இந்த உதவி செஞ்சு நமக்கு என்ன லாபங்கிறத எதிர்பார்த்து தான் நீ செய்கிற, அப்படி நீ செய்யக்கூடாது. இது கண்டிப்பாக இது வந்து லைஃப்பில் வந்து உங்களுடைய இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வந்து 100% உண்மை தான். யாருமே வந்து உதவி செய்கிறது கிடையாது, தனக்கு இந்த உதவி செஞ்சோம்னா பின்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சி தான் செய்கிறாங்களே தவிர பயனை எதிர்பாராமல் யாருமே செய்கிறது கிடையாது. பயன்தூக்கார் உதவி செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலின் பெருதுன்னு வள்ளுவர் இன்னொரு சொல்லியிருக்காரு. பயனை எதிர்பாராமல் செய்த உதவி என்ன செஞ்சிருக்காரு, கடலை விட பெருதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயனை மட்டும்தான் எதிர்பார்த்து செய்கிறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் பயனை எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா அது பேர் உதவியே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ உதவி அப்படின்னா வறியவருக்கு ஒன்று ஈவதே, இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்குறியா அதுதான் உதவி. ஓகேங்களா. அடுத்து நான்காவது திருக்குறள் அடுத்து பாருங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள், தாமுடமே வைத்திலக்கும் வன்கணவர். ஓகேங்களா. அற்புதமான ஒரு திருக்குறளுங்க. அதாவது ஈத்துவக்கும் இன்பம், ஈத்துனா கொடுத்து உதவக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ கொடுத்து உதவுறதுனால வரக்கூடிய இன்பத்தை உணராதவர், அறியாதவர் வந்து அவருடைய சொத்து என்ன செய்யும்னா அதுவாகவே அழிஞ்சு போயிருமா. பாருங்கள், இல்லாதவர்களுக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்த பின் அதனை இழந்து விடுவார்கள். ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஒருத்தவங்க அறியாமல் அதை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கடைசியில் அவங்களும் அழிவார்கள், அந்த சொத்தும் நிச்சயமாக அழியுமே தவிர அதனால் எந்த ஒரு நன்மையும் உண்டாகாது. அதனால் முதல்ல சொன்ன மாதிரி வறியவருக்கு கொடுத்து உதவுங்க, இருக்கிறவங்களுக்கே திரும்ப திரும்ப கொடுத்து உதவாமல் இல்லாதவங்களுக்கு தேடி சென்று உதவி செய்யுங்க, அதுதான் ஈகை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து ஐந்தாவது திருக்குறள். இந்த திருக்குறள் வந்து கில்லி படத்தில் வந்து விஜய் சாரே சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் தான நன்னயம் செய்துவிடல். ஓகேங்களா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். அதாவது இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மேலால புரிஞ்சுக்கிட்டே நான் என்ன சொல்லலாம், ஒருத்தவங்க நம்ம கெட்டது செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஆனால் இதோட டீப்பான பொருள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் நமக்கு கெட்டது செய்தாலும் நம்ம அவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மையை செய்யணும் அப்படின்னா அவங்களே வெட்கப்படுற அளவுக்கு ஒரு நன்மையை செய்யணும், அதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் தான நன்னயம் செய்துவிடல், நமக்கு துன்பம் செய்தவர் நானும்னா வெட்கப்படும்படி அவருக்கு வந்து செய்வதுதான் அவரை தண்டிக்கு முறைய வழி. இப்போ ஒருத்தவங்க நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம அவங்கள அடிக்கக்கூடாது. ஓகேங்களா. நம்முடைய அமைதியால் வெல்வது அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும். இதை தான் உலகத்தில் உள்ள அத்தனை மா மனிதர்களும் பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், காந்தியடிகளாக இருக்கட்டும், அத்துணை மகான்களும் பின்பற்றிய ஒரே வழி எதுனா இந்த வழி தான். ஓகேங்களா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைக்காக அவர்கள் திருப்பி அடிக்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவரையா நாம் அடித்தோம் என்ற அளவிற்கு வெட்கப்பட வைத்தார்கள் அல்லவா. அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்தான நன்மையும் செய்துவிடல், அதாவது அவர் வெட்கப்படும்படி அந்த என்ன செய்யணும், அந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஓகேங்களா. இந்த பிக்சரோடு படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஐந்து திருக்குறளை மட்டும் எனக்கு ரிவிஷன் பண்ணிடுறேன். முதல் திருக்குறள் பார்த்துட்டிங்கன்னா,
மனதுக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகுல நிறப்பிற ஓகேங்களா. அழுக்கா அடுத்ததற்கு அழுக்கார் அவா வெகிழி இன்னாச்சொல் நான்கு மிழுக்கா என்றதாரன். அடுத்து வறியவர்க்கு ஒன்று ஈவேத ஈகை மற்றையெல்லாம் குறியதிருப்பை நீரது உடைத்து. அடுத்து ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வண்கணவர். அடுத்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்தான நன்னயம் செய்தி உடல் ஓகேங்களா. இதுதான் இன்னைக்கு நான் ஐந்து திருக்குறள். இதுக்கு வந்து நல்ல தெளிவாக படிச்சுக்கங்க புத்தகத்தில் உள்ளதை, பொருளோடு உணர்ந்து மனப்பாடம் பண்ணுங்க, கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிருங்க. மனப்பாடம் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த ஐந்து திருக்குறள் படி உங்கள் வாழ்க்கையை வாழுங்க ஓகேங்களா. இன்னையிலேருந்து இந்த திருக்குறளை கேட்டுட்டீங்களா, இன்னையிலேருந்து இந்த திருக்குறளை மீறிடாதீங்க. இந்த திருக்குறளை சொன்னது மாதிரி நீங்கள் வாழுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஓகேங்களா. தேங்க்யூ.